now! Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. உபாகமம் எட்டாம் அதிகாரத்திற்கு திருப்போம். பின்னிட்டு பாருங்கள், முன்னேறி செலுங்கள் என்கின்ற புத்தாண்டு தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆழமான சத்தியங்களை புரிந்து கொண்டோம். பின்னிட்டு பாருங்கள் என்று சொல்லும் பொழுது பிற்போக்கான சம்பவங்களை பின்னிட்டு பார்க்க சொல்லவில்லை. மாறாக தேவன் நம்மை நடத்தின விதம், தேவன் நம்மை தாங்கின விதம், தேவன் நம்மை பராமரித்த விதம், தேவன் நம்மை தாழ்த்தின விதத்தை நாம் பின்னிட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் எழும்பும். இந்த புத்தாண்டில் சில சவால்களை சந்திக்கும் பொழுது, சில பரீட்சைகளை, டெஸ்ட் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில், இந்த டெஸ்ட் வரும்பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல், நாம் விரக்தி அடையாமல், ஏமாற்றம் அடையாமல், மனசோர்வு அடையாமல் இருப்பதற்கு ஒரே வழி, நம்முடைய விசுவாசம் தூண்டப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார், எப்படி கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் எப்படி நம்மை தாங்கினார், எப்படி நம்மை தப்புவித்தார், எப்படி நம்மை உயர்த்தினார், எப்படி நம்மை ஆசீர்வதித்தார், எப்படி நம்மை விடுதலையாக்கினார், எப்படி நம்மை குணமாக்கினார், சுகமாக்கினார், இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் தூண்டப்படுகிறது, கிளறப்படுகிறது. நாம் முன்னேறி செல்வதற்கான துணிச்சலும் தைரியமும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னேறி செல்லும் பொழுது இது அபரிவிதத்தின் வாழ்க்கையாக இருக்க போகிறது. ஆகவே முன்னேறி செல்லும் போது நான் சொல்லும்போது வெறும் ஆசீர்வாதத்தினுடைய முன்னேற்றத்தை மட்டும் நான் பேசலை, அது கண்டிப்பாக உண்டு. ஆனால் நான் சொல்கிற முன்னேற்றம் தேவனுக்குள் முன்னேறி செல்வது, வார்த்தையில் முன்னேறி செல்வது, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முன்னேறி செல்வது. அதை செய்யும் பொழுது தேவன் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய நீதியம் அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணுவார், அதை வரவேற்பார், அபரிவிதத்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் வைத்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், நாம் தேவனுக்குள் முன்னேற போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த மாதம் இந்த முதல் மாதத்திலே நான் கர்த்தருக்குள் நிறைய ஒரு முன்னேற்றத்தை நான் கண்டிருக்கிறேன், நான் அதிகமாய் முன்னேறி இருக்கிறேன், நான் அதிகமாய் ஃபார்வர்டாக போயிருக்கிறேன், தேவனுக்குள் அதிகமான காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவர்கள் பாக்கியவான்கள். செய்யாதவர்கள் தயவுசெய்து இந்த நாள்லேருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். தள்ளிட்டே போட்டேன்னா அதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய ஆயுதம். அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறத்திற்கு இடமே கிடையாது. இப்போ செய், இப்போ செய்யலைன்னா எப்போ செய்ய போகிறேன், அதை பார்த்துக்கலாம், விடுங்க. சில நேரத்தில் சிரிப்பு, அதனால் அந்த சிரிப்பில் வந்து வேற அர்த்தம் இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நாளைக்கு, நாளைக்கு பண்ணலாம். இன்னொரு வார்த்தை பிடிக்காத, அது முடியாது. அந்த முடியாது என்று சொல்கிற நேரத்தில் எனக்கு வர கோபம் இருக்கிறது பாருங்க, அப்பொழுது தான் என்னுடைய பழைய மனிதன் கொஞ்சம் பார்ப்பேங்க. முடியாது, ஒரு விசுவாசியினுடைய வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ முடியாது என்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? பைபிள் இல்லாத வார்த்தை அது. முடியாதது முடியும் என்று சொல்கிற தெய்வம் தான் நம்முடைய தேவன். அப்போ அவருடைய சீடர்களாய் நாம் இருக்கும்போது முடியாது என்கின்ற வார்த்தை, தயவுசெய்து இதை எழுதிக்குங்க, இனி இந்த புத்தாண்டில் இந்த முடியாது என்கிற வார்த்தை என் வாயில் வராது. இந்த வருடத்தில் முடியாது, இது ஆகாது, அது பண்ண முடியாது, அதற்கு இந்த லொட்டு லொஸ்கு காரணங்கள் இருக்கு, காரணங்களே கிடையாது. கர்த்தர் சொல்றார் முடியும்னு. அப்போ காரணங்களை வைத்து, காரணரே இருக்கும் போது அப்ப காரணம் என்னங்க? அவரே சொல்றார் முடியும்ட்டு. தயவுசெய்து இந்த வருஷத்துல தீர்மானம் செய்யுங்கள். ஆமென்.
இந்த புத்தாண்டில் நாம் முன்னேறி செல்லும்போது துதியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது மறைதியின் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான்காவது பெருமையின் வாழ்க்கை மேட்டுமையின் வாழ்க்கையாக இருக்க கூடாது. இப்பொழுது நாம் விவாகமம் 8:18 பார்ப்போம். இன்றைக்கு மிக ஆழமான ஒரு சத்தியத்தை போதிக்க போகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி இன்றைக்கு. விபாகம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் என்ன சொல்கிறாருங்க? ஐஸ்வரத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை அவர் தருகிறார். எப்பொழுது? உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வான நோக்கத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, ரைட்டுங்களா? சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை, அந்த பலன் எங்கிருந்து வருதுங்க? அந்த பலன் எதற்காக உருவப்படுகிறது? அந்த பலன் ஒரு உயர்வான நோக்கத்தோடு பிணைக்கப்பட வேண்டும். Your the power to get wealth is tied to a higher purpose. So முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது உங்களுடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க, ஒரு உயர்வான நோக்கத்திற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்திற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது அல்லது இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்திற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். ஒரு உயர்வான நோக்கத்தோடு அது பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிணைக்கப்படாமல் இருந்தால், அப்படி என்றால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உயர்வான நோக்கத்திற்கு பிணைத்துக் கொள்ள வேண்டும், இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் தேவன் சொல்கிறார், அந்த பலன் எந்த நோக்கத்திலிருந்து வருகிறது நீங்கள் அறிந்திருக்கிறதை தேவன் சொல்கிறார். நான் அதை புரிந்து கொள்ளும் பொழுது, நான் அதை அறிந்து கொள்ளும் பொழுது ஐஸ்வரத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை உனக்கு தருவேன் என்றார். எப்பொழுது தருவாருங்க? உங்களுடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை அவர் புரிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாரு? அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை உனக்கு நான் தருவேன் என்று இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி என்றால் கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், உன்னை நான் நிலவரப்படுத்தி உன்னை பூரணமாக்குவேன். கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பார், கர்த்தர் உங்களை நிலவரப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பூரணமாக்குவார். He will make you perfect. உங்களை பூரணமாக்குவார் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? கவனிக்க வேண்டும். உங்களுடைய அத்தி தன் பழங்களை காலத்திற்கு முன்பாக கொடுக்காது, எரிந்து விடாது. அப்படி என்றால் உங்களுடைய பழங்கள், உங்களுடைய கனி நிறைந்த அந்த வாழ்க்கையை நேரத்துக்கு முன்பாக அதை இழக்க மாட்டீர்கள். அது பிஞ்சியா இருந்துட்டு விழுந்துட்டு அதை பட்டு போய் உங்களுக்கு பழம் கிடைக்காமல் போகிற நாட்கள் இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய ஆண்டில் காலத்துக்கு முன்பாக உன்னுடைய ஆசீர்வாதம் தொலைந்து போகாது, ஏற்ற காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நேரத்துக்கு முன்பாக, காலத்திற்கு முன்பாக உன்னுடைய கனி அல்லது கனி நிறைந்த வாழ்க்கை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள். வேற வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், அடிப்படை தேவைகள் மட்டும் சந்திக்கக்கூடிய மிக சிறிய வருமானத்தில் நீங்கள் வாட மாட்டீர்கள். பிரதர், என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியல, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது பிரதர், எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, வருகிற வருமானம் பத்தில் போதலை, இது மிக அடிப்படையான தேவைகள் மட்டும்தான் சந்திக்க முடிகிறது. என் பிள்ளைகள் விரும்புகிறது, நான் விரும்புகிறேன், என் மனைவி விரும்புகிற காரியத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை செய்ய முடியல, ஏன்னா ஒரு சிறிய வருமானத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இனி அப்படி நீங்கள் வாழ மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன் கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார்,
உங்களை தவிர வேறு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் காரியங்களை கேட்கும் பொழுது ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் உனக்கு தருவேன் என்றார். எப்பொழுது எனக்குன்னு நான் கேட்காம வேற ஒரு நல்ல காரியத்திற்காக நல்ல நோக்கத்திற்காக பிறருடைய ஆசீர்வாதம் பிறருடைய நல்வாழ்வு அவர்களுக்காக நான் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ கேட்காமலேயே நான் உனக்கு தருவேன்றார். ஏன் உன்னுடைய கவனம் உங்கள் மீது இல்ல, உன் குடும்பத்தின் மீது இல்ல, உன்னுடைய உறவு செலவின் மீது இல்ல, மாறாக ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதம் ஆக்குங்க. ரைட்டுங்களா? நாம எப்படி ஜெபிக்கிறோம்? என்னை ஆசீர்வதின்றோம். கர்த்தர் சொல்றார் அடுத்த லெவலுக்கு போங்க. போன வருஷம் நான் பார்த்தோம் புதிய நிலைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த புதிய நிலைகள் என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை பெறுவதை விட ஆசீர்வாதமா இருப்பதுதான் மேலான விஷயம். அப்ப இந்த வருடத்துல நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி அருளும். ஜெபிப்பீங்களா? அப்படி பிறருடைய வாழ்க்கையில் என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி அருளும். ஏனென்றால் உன்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அது நேரிடும். பிரச்சனை வந்து என்னுடைய ஆசீர்வாதம் இல்ல, என்னுடைய வாஞ்சை என்னன்னா கர்த்தர் என்னை பயன்படுத்தி பிறருடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்த சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புத்தாண்டில் என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றி அருளும். ஒவ்வொரு நாள் நீங்கள் விழிக்கும் போது முதலாவது நீங்கள் ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே இந்த நாளில் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமா இருக்க என்னை பயன்படுத்தும். செய்வீர்களா? ஆண்டவரே என்னை இந்த நாளில் அபிஷேகம் பண்ணி உம்முடைய வல்லமை கொடுத்து உம்முடைய தெய்வீக ஞானத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா என்னை இன்றைக்கு வைத்தருளும். என்னை மற்றவர்களுக்கு ஒரு பாரமாக்காதீங்க, என்னை ஒரு ஆசீர்வாதம் ஆக்குங்க. அதுதான் யாபேஸ் ஜெபித்தார். ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு வந்து வேதனையும் பாரத்தையும் கொடுத்தது போதும், என்னை ஆசீர்வதியும் அது நிமித்தமாய் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். ஆமென். சோ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கும் பொழுது, அதாவது உங்களை தவிர நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஊழியத்திற்கு கொடுப்பது ஊழியக்காரர்களை தாங்குவது ஊழியங்களை தாங்குவது மிஷனரிமார்களை தாங்குவது இந்த நோக்கம் இருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பட்டியல சரியான நோக்கம் இருக்கும் போது உன்னுடைய பட்ஜெட் நான் அதிகமாக்குவேன். நீ என்ன செய்ய போகிறாய் என்கின்ற ஒரு பட்டியல் போடுவீங்க இல்லையா புது வருஷத்துல, பிளானிங் ஒன்று போடுவீங்க. இதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், போன வருஷத்துல இந்த தப்பு போட்டோம், இந்த தப்பெல்லாம் நாங்கள் திருப்பி பண்ண போறது இல்ல, பண விஷயத்துல கரெக்டா இருக்க போதும், எல்லாம் துல்லியமா போடுறீங்க பாருங்க. அந்த பட்டியல்ல கர்த்தருக்கு விருப்பமான கர்த்தருக்கு பிடித்த காரியங்கள் அந்த பட்டியல் இருக்குமானால் அவர் சொல்றாரு, நீ கேட்க வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகரிப்பு கொடுப்பேன், மிகுதி நான் கொடுப்பேன். ஏன்? உன்னுடைய பட்டியல் எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடித்திருக்கிறது, அதிகமாய் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த பட்டியல உன்னுடைய காரியமே மிக குறைவா இருக்கிறது, மற்ற காரியங்களை செய்வதில் தான் நீ நுட்பமாய் இருக்கிறாய். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் மிகவும் நுட்பமாய் இருக்க வேண்டும். இட் ஷுட் பி வெரி வெரி you know spot on if you're going to see the move of God, if you're going to see the grace of God in our life. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும் என்றால் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டில் எனக்கென்று என்னுடைய குடும்பத்திற்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ ஆரம்பியுங்கள். உங்களை விட பிறரை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அசாதாரணமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். கேரண்டீட், உத்தரவாதமாய் சொல்கிறேன். பிறரை குறித்து நீங்கள் எண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து நினைப்பார். You attract God's attention when you think of others. பிறரை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய கவனத்தை நீங்கள் இழுக்கிறீர்கள், உன் பக்கமாக இழுக்கிறீர்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளில் வேதத்தில் இருக்கிற நான்கு விதமான கொடுத்துதலை பற்றி நான் பேச போகிறேன். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்துக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் டைட் டு எ ஹையர் பர்பஸ் யுவர் இன்கம். வேதத்தில் நான்கு விதமான கொடுத்தல்கள் இருக்கிறது. மூன்று விதமான கொடுத்தல் தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம், ஒரு கொடுத்தல் ஒரு விதமான கொடுத்தல் மனிதர்களுக்கு கொடுக்கிறோம். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று விதமான கொடுத்தல் தேவனுக்கு கொடுக்கிறோம், ஒன்று மனிதனுக்கு,
கொடுக்கிறோம் அந்த ஒவ்வொரு கொடுத்தலுக்கு பின்பாக ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை உந்துதல் அல்லது உந்துவித்தல் என்று சொல்கிறோம் தமிழில் மோட்டிவேஷன் There is a word behind each type of giving. It is called motivation. உந்துதல் அல்லது சரியான வார்த்தை உந்துவித்தல் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த உந்துதல் அவசியம் அந்த உந்துவித்தல் அவசியம் ஏன் அதை சொல்கிறேன் ஏனென்றால் மோட்டிவேஷன் இல்லாம ஒரு உந்துதல் இல்லாம ஒரு ஊக்கம் இல்லாம ஒன்றும் சாதிக்க முடியாது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதுல ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்குவித்தலும் உங்களுக்கு உந்துதல் இல்லாவிட்டால் நம்ம நிச்சயமாக சீரம் சிறப்பமாக அதை செய்ய மாட்டோம் If we are not motivated to do something, we will not do it. சோ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற காரியம் மோட்டிவேஷன் அதாவது உந்துவித்தல் இரண்டாவதாக எந்த காரியத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ அதை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இன்னொரு காரியம் தேவைப்படுகிறது அது என்ன உத்வேகம் மொமெண்டம் உந்துவித்தல் உத்வேகம் இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை செய்வதற்கும் செய்யப்பட்ட காரியம் நிறைவேறப்படுவதற்கும் அப்ப பாருங்க ஆவியிலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் நீ ஒரு வெற்றி ஒரு ஒரு வெற்றி மகனாக வெற்றி மகளாக மாற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை ஆக்க வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் அவசியப்படுகிறது என்ன ரெண்டு காரியங்கள் அந்த ரெண்டு காரியங்கள் மோட்டிவேஷன் அண்ட் மொமெண்டம் உந்துவித்தலும் உத்வேகமும் இந்த ரெண்டு காரியங்கள் அவசியம் அப்போ இந்த நான்கு விதமான கொடுத்தலை பார்ப்போம் முதலாவது தசம பாகம் மல்கையா மூன்றாம் அதிகாரம் மல்கையா மூன்றாம் அதிகாரம் நம்முடைய வருமானம் ஒரு உயர்வான நோக்கத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது உன்னுடைய வருமானம் உனக்கு மட்டும் இல்லாமல் தேவனுடைய மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டமான வரைபடம் அந்த நோக்கம் லார்ஜர் பிக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோமே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த நோக்கத்திற்காக தான் உங்கள் இடத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் வெறும் உங்களுடைய உல்லாசத்திற்காக மட்டுமல்ல பிறருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கப்படுதலுக்கு இந்த காரியங்கள் அவசியப்படுகிறது மல்கையா மூன்றாம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடிகள் பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கவனிங்க தசம பாகம் செலுத்துவதற்கு உந்துதல் என்னங்க கீழ்ப்படிதல் The motivation for tithing is obedience. தசம பாகம் கொடுப்பதற்கான உந்துதல் உந்துவித்தல் கீழ்ப்படிதலே நாம் எதற்காக தசம பாகம் கொடுக்கிறோம் காரணம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை காண்பிக்க விரும்புகிறோம் நான் ஏன் தசம பாகத்தை கொடுக்கிறேன் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் பாஸ்டர் சொன்னதுனால அல்ல அல்லது கொடுக்கலன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க நம்மளை சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்க நம்முடைய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க மாட்டார்கள் ஆலோசனை சொல்ல மாட்டார்கள் அந்த காரணங்களுக்காக அல்ல தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அதற்காக தான் என்னுடைய தசம பாகத்தை கொடுக்கிறேன் ஆமென் இப்பொழுது தசம பாகம் என்ன செய்யக்கூடும் நீ கொடுக்கிற தசமாகவும் உங்களுக்கு என்ன செய்யும் எழுதிக்கங்க முதலாவது ஆசீர்வாதத்திற்கு தெய்வீக இணைப்பு உங்களுடைய தசம பாகம் உங்களுடைய தசம பாகம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தெய்வீக இணைப்பு கனெக்டட் த டைத் இஸ் அ டிவைன் கனெக்டட் டு த பிளெஸிங் எழுதிக்கங்க உங்களுடைய தசம பாகம் அல்லது தசம பாகம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தெய்வீக இணைப்பா இருக்கிறது இட்ஸ் எ டிவைன் கனெக்டர் எந்த ஆசீர்வாதம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் 28 வசனம்
முதலாவது மனிதனை படைத்து தேவன் ஆசீர்வாதத்தை கூறினார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் போது என்ன வார்த்தை அது? மூல பாஷையில் பார்க்கும் போது பிளஸ்ட் அல்லது ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தையை பார்க்கும் போது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? நல் வார்த்தைகளை உங்கள் மீது பேசுவதுதான் ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார்னா கர்த்தர் உங்களை குறித்து நல் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் ஒரு நல் வார்த்தை உங்கள் மீது சொல்லிவிட்டார் என்றால் அதை நிறைவேறும். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினாரோ அங்க ஒரு சம்பவம் நடந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார், அடுத்த செகண்ட்ல வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்களுடைய குடும்பத்தின் மீது கர்த்தர் ஒரு நல் வார்த்தையை பேசும்போது நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் சொல்லி அவர்களை, அப்ப பாத்தீங்களா, அங்கதான் ஆசீர்வாதம் எதுங்க? நல் வார்த்தைகள் தேவன் உங்கள் மீது சொல்வதுதான். அப்ப அவர் சொன்ன நல் வார்த்தைகள் என்னங்க? முதலாவது பழுகி பழுகி என்று சொல்லும் போது எப்பொழுதுமே உண்டாக்கி கொண்டிருங்க, உருவாக்கி கொண்டிருங்க, உற்பத்தி செய்து கொண்டிருக்கேன். ஆல்வேஸ் ப்ரொடியூசிங். பழுகி என்று சொல்லும் போது ஆல்வேஸ் ப்ரொடியூசிங், எப்பொழுதுமே உற்பத்தி செய்து கொண்டிருங்கள். பிள்ளைகள் அல்ல, அது பினிஷ்டு. சில பேருக்கு அதை முடிஞ்சிருச்சுங்க. கவனிக்க வேண்டும், எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ரீதிகளிலும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி செய்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது பெருகி, பழுகி பெருகி, ஆல்வேஸ் இன்க்ரீசிங், எப்பொழுதுமே மிகுதியாய் நீங்கள் இருக்க வேண்டும், மிகுதியில் போக வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தர் உங்களுக்கு மிகுதியை கொடுப்பார். எப்பொழுதுமே நீங்கள் உற்பத்தி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது எப்பொழுதுமே மிகுதியில் வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பூமியை நிரப்பி, அதாவது தேவன் கொடுத்த ஆதாரங்களை எடுத்து பயன்படுத்தி மீண்டும் அதை நிரப்ப வேண்டும். நான்காவது அதை கீழ்ப்படுத்தி, உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் கீழ்ப்படுத்தாவிட்டால் உங்களுடைய சுற்றுப்புறம் உங்களை கீழ்ப்படுத்தி விடும். If you don't control your environment will control you. சோ முதலாவது இந்த ஆசீர்வாதம், எப்பொழுதுமே உற்பத்தி செய்கிறவர்களாக, எப்பொழுதுமே மிகுதிக்குள், எப்பொழுதுமே பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே அதை கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஆசீர்வாதத்தோடு என்னுடைய தசம பாகம் ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கிறது. சோ எப்பொழுதெல்லாம் என்னுடைய தசமபாகத்தை நான் செலுத்துகிறேனோ அந்த தசம பாகம் ஒரு கனெக்டர் மாதிரி போயிட்டு இந்த ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? இரண்டாவதாக ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார், அருமையான ஒரு வார்த்தை, த டைத் is the way for recession to bypass you. தசம பாகமானது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார சரிவு கடந்து போகும்படியாக இருக்கக்கூடிய ஒரே வழி தசம பாகம். கவனிக்கிறீங்களா? இந்த பொருளாதார நெருக்கடி, ரிசெப்ஷன் என்று சொல்கிறோமே, எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கிறார்கள், சம்பளம் குறைவப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேர் அனுப்பப்படுகிறார்கள். கவனிக்க வேண்டும், தசமபாகம் கொடுக்கிறவர்கள் இந்த சரிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அதான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ எத்தனை பேர் தங்களுடைய வேலை இழந்தாலும் என் வேலை நான் இழக்க மாட்டேன். அடிங்கப்பா, எத்தனை வாரம் நல்ல சவுண்டு விட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு சவுண்டே காணும். உங்களுடைய தசம பாகம் உங்களுடைய வாழ்க்கையை இந்த பண சரிவிலிருந்து, பொருளாதார சரிவிலிருந்து காப்பாற்றும். உங்களை தொடாது. என்னதான் உலகத்தில் வந்து மிகப்பெரிய பண வீழ்ச்சி இருந்தாலும், நெருக்கடி இருந்தாலும், பற்றாக்குறை இருந்தாலும், மந்த நிலை இருந்தாலும்,
தொழில்நுட்ப உலகத்துல வந்து இந்த மந்தநிலை காணப்பட்டாலும் உங்களை தொடாது. ஏன்? உங்களுடைய தசம பாகம் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்த அந்த நற்கிரியை உங்களை பின்தொடரும். அப்போ கவனிக்க வேண்டும், என்னுடைய தசமமாக நான் ஏன் கொடுக்கிறேன் என்று நான் உணர வேண்டும். முதலாவது, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு தெய்வீக இணைப்பா இருக்கிறது. இரண்டாவது, நான் எதற்காக கொடுக்கிறேன்? என்னை இந்த பணச்சரிவு பொருளாதார செல்வி தொடாதபடிக்கு, எனக்கு கடந்து போகும்படிக்கு நான் இதை கொடுக்கிறேன். மூன்றாவதாக, ஏன் மூன்றாவது போவதற்கு முன்பாக இந்த இரண்டாவது காரியம் ஏன் சொல்கிறேன் கவனிங்க. ஏன் உன்னுடைய தசம பாகம் உங்களை இந்த சரிவிலிருந்து காப்பாற்றும்? ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் திறந்த வான பலகணிகளின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திறந்த வானத்தின் பலகணிகளின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார் பத்தாம் வசனத்தில், அந்த பிற்பகுதி வாசிங்க. மல்கையா, வானத்தின் பலகணிகளை திறந்து, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பார் என்றார். என்ன சொல்றாரு? நான் வானங்களை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். கவனிங்க, திறக்கப்பட்ட வானங்களின் கீழ் நீ வாழும் போது உங்களுடைய வாழ்க்கையில சரிவுக்கு எங்கெங்க இடம் கவனிக்கிறீங்களா? திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அப்படி என்றால் நான் திறந்த வானங்களின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திறக்கப்பட்ட வானங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது உன்னுடைய வியாபார உலகத்தில் நீ எவ்வளவுதான் நெருக்கடி சென்றாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ அதனால் மட்டுமல்ல பிழைக்க போறது, கர்த்தருடைய தயவினால் நீங்கள் பிழைப்பீர்கள். அதான் கர்த்தர் சொல்கிறார். தசமபாவம் கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஏன் அவன் காப்பாற்றப்படுகிறான்? ஏனென்றால் தேவன் சொல்கிறார், வானத்தின் பலகணிகளை நான் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருன்றார். நான் சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். கர்த்தர் சொல்ல, என்னை சோதித்து பார். என்னை வந்து ஒரே இடத்துல தான் கர்த்தரை சோதிக்க முடியும். ஏனென்றால் மற்ற இடத்துல கர்த்தரை சோதிக்கிறது கவனிக்க வேண்டும், மற்ற இடத்துல கர்த்தரை சோதிப்பது பாவமாகிவிடும். ஆனால் ஒரே இடத்துல மட்டும் கர்த்தரை சோதிக்க முடியும். எதுல? எந்த இடத்துல? தசம பாகம் கொடுத்தல. தசம பாகம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்ற? என்னை சோதித்து பார், என் வார்த்தைக்கு நான் உண்மையுள்ளவனா இருப்பேனா இல்லையா? என்னுடைய வார்த்தைக்கு நான் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். அப்போ அந்த வார்த்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற மாட்டாரா? எரேமியா முதலாம் அதிகாரம் 12 வசனம் துரிதமா எடுத்துக்கங்க. எரேமியா 1:12, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றால், இன்னொரு ஆங்கில மொழியில் பார்க்கும் போது, ஐ வாட்ச் ஓவர் மை வேர்ட் ஃபார் இட் டு பெர்ஃபார்ம். அதாவது தேவன் பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்ட வார்த்தை, அவர் அனுப்பின வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தையே பார்த்துட்டு இருப்பார். கவனிக்கிறீங்களா? உதாரணமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கொடுத்து நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை டக டக்குன்னு செய்யணும். என்ன? அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்துருக்கிறதுனால நான் செய்யலைன்னா அடி விழும். ஆகவே என்ன பண்ணிடுறேன்? அது துரிதமாய் செய்து விடுகிறேன். ஏன்? நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால கட கட கடன்னு கொடுத்த வேலையை செய்திருக்காங்க, இல்லாட்டி பெரும்படி வரும் தெரியும். அதே போலவே கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்து அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னுடைய வார்த்தை நான் கவனித்துட்டே இருப்பேன். நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை நான் விட மாட்டேன். அதை தீவிரப்படுத்துவேன். ஆங்கிலத்தில் ஐ வில் ஹேஸ்டன், அதை துரிதப்படுத்துவேன். தீவிரப்படுத்துவேன்னா அதை சீக்கிரமாக்குவேன். மிக துரிதியாக உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவேன். மூன்றாவது காரியம், முதலாவது தசம பாகம் உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரிவிலிருந்து உங்களை காப்பாற்றும். மூன்றாவது காரியம், தசம பாகம் தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்திற்கு உண்மையுள்ளவராக மாற்றுகிறது. Tithing holds God
to his promise devan endha vaaka kodutaro adai niraivetra avare apdiye pidithukollum andavare na dasamam koduthuten illa neenga sonnadha neenga niraivethaan aaganum neenga unnudaiya umbudiye vaakathathukku neengal kattapattavargal paarenga nammudaiya devanai kurithu nam adhigamai solla venum endral devan tammudaiya vaarthaikku kattapattavar appadi endral oru vaarthai avar solli vittal avaral andha vaarthaiya maatrave mudiyadhu கவனிக்கிறீங்களா எல்லோரும் கவனிக்க வேண்டும் தேவன் ஒரு வார்த்தை தம்முடைய வாயிலிருந்து பேசுவரானால் அந்த வார்த்தை நிறைவேறும் நிறைவேறுகிற வரைக்கும் அதை விட மாட்டார் ஆகவேதான் கர்த்தர் அசட்டையாய் வார்த்தைகளை நம்மை போல் பேசுகிறதில்ல அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவது கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டுறோம் வார்த்தை பேசிடுறோம் கடகடன் பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு அழுது சாதிக்கிறோம் பல காரியங்களை பண்றோம் ஆனால் வார்த்தையே பேசிடுறோம் அவசரப்பட்டு பேசி விடுகிறோம் கஷ்டப்படுகிறோம் கர்த்தர் அப்படி அல்ல அவர் ஒரு வார்த்தை பேசுவரானால் அது ஒரு நித்திய பிரமாணமாய் மாறிவிடும் One word of God becomes an eternal law அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு நித்திய பிரமாணமாய் மாறுகிறது பாருங்க பிரமாணங்கள் வந்து நீங்க லேசில மாற்ற முடியாது உலகத்தில் அதை மாற்றுகிறார்கள் பிரமாணங்களை ஏற்படுத்துகிறார்கள் சட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த சட்டத்தில் பிளவு கண்டுபிடித்து அந்த சட்டத்தை மாற்றி வேற சட்டத்தை கொண்டு வராங்க இல்லைங்களா எல்லா அரசாங்கத்தில் அதை பார்க்கணும் எல்லா உலகத்தில் இருக்கிற அரசாங்கம் சொல்லுங்க சில சட்டங்களை மாற்றி அதை இன்னும் அதிகமாய் மாற்றுகிறார்கள் ஆனால் தேவன் ஒரு வார்த்தை பேசுவானால் அது ஒரு நித்திய சட்டம் நித்திய பிரமாணம் அவரால் கூட அதை மாற்ற முடியாது அவர் தலை சொல்லிச்சு ஐயோ நான் அதை அவசரப்பட்டு சொல்லிட்டேங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க நான் அதை உங்களுக்கு தரப்போறது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா அது ஒரு நித்திய பிரமாணம் ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மையில் உள்ளவராய் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்னாகமம் 23:19 வசனம் மனப்பாடமா சொல்லுங்க பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற மன புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ சொல்லுங்க எல்லாரும் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் சொல்லியும் அடுத்ததுங்க அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நிறைவேற்றாதவள் போயிடுவாரா அதான் நீங்க உங்களை பார்த்து கேட்கணும் கர்த்தர் இதை சொல்லிட்டாரே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரே அவர் செய்யாமல் போயிடுவாரா இல்ல நிறைவேற்றாமல் போக முடியுமா போக முடியாது எந்த நாளில் அவர் சொல்லி செய்யாமல் போயிட்டாரோ அதுக்கப்புறம் அவர் தேவன் கிடையாது நம்மை போல் விழுந்த ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாய் மாறிவிடுவார் கர்த்தர் அப்படி மாறுவதே கிடையாது அப்ப பாருங்க தசம பாகம் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு தம்முடைய வாக்குக்கு கட்டப்பட்டவராய் மாற்றி விடுகிறது வாசிப்போம் மல்கியா 3:11 வசனத்தினுடைய முதல் பகுதி பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் பட்சித்து போடுறவர்களை போட்டிருக்குது போடுகிறவனை ஹி என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வருது யாருங்க சொல்லுங்க கண்ணியில் ஒரு வாழ்க்கை கனையற்ற வாழ்க்கை மாற்றுகிறது யாருங்க சாத்தான் பிசாசு இல்லைங்களா கர்த்தர் சொல்கிறார் வாசிங்க அந்த பகுதியை பூமியின் கனியை அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வளமை வளம் நிறைந்த வாழ்க்கை சொல்கிறோமே செழிப்பான வாழ்க்கை சொல்கிறோமே அதை பட்சித்து போடுகிறவனை நான் கண்டிப்பேன் ஹலோ இருக்கிறீங்களா அப்போ பாருங்க உன்னுடைய தசம பாகம் என்ன செய்கிறது முதலாவது தேவன் தம்முடைய வானத்தின் பலகைகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறது முதல் பலன் தசம பாகத்தினுடைய முதல் பலன் கர்த்தர் தம்முடைய வானங்களை உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது இல்ல அவருடைய பரலோகத்தில் இருக்கிற அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி உன் தேவைகளை சந்திப்பார் அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவுங்க அளவற்றது இல்லைங்களா எபேசியர் 3:8 சொல்கிறது கிறிஸ்துவன் அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்க நான் வந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் புறஜாதி மக்களை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துவன் அளவற்ற ஐஸ்வர்யம் அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் அளவற்றது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி உங்களுடைய தேவைகளை உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 சொல்கிறது அப்போ இங்க கவனிக்க வேண்டும் முதலாவது பலன் தசம பாகம் கொடுக்கிறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பலன் கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து
இடங்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வைப்பதற்கு எந்த அறையும் இடமும் போதாது. எத்தனை பேர் அதை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஏன் நடக்கல? சில பேருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது இல்லை. ஏன்? தசம பாகத்தில் கேள்விக்குறி. இது புதிய ஏற்பாட்டு காரியம் அல்ல, இது பழைய ஏற்பாட்டு, இது நாங்கள் ஏன் தரணும், இது பழைய ஏற்பாட்டில் வந்து கிரியையின் பிரமாணம், அது நாங்கள் வந்து கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். கிரியையின் பிரமாணம் 10%னா கிருபையின் பிரமாணம் 20%ங்க. அப்போ கவனிக்க வேண்டும், என்னுடைய முழு சம்பளமும் என்னுடைய முழு வருமானமும் கர்த்தருடையது, கர்த்தருக்கு சொந்தமானது. ஆனால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் வெறும் 10% தான் கேட்டிருக்கிறார், மீதி 90% உங்களுதுங்க. ஆனால் அந்த 10% கொடுக்கறதுக்கு சில பேர் போராடுறாங்க. பாரு, இந்த 10% இருந்தா என் பில்ஸ் எல்லாம் கட்டிடுவேன், இத்தனை நாள் வச்சு இந்த பில்ஸ் கட்டிட்டீங்களா? அதான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு தேவ ஊழியர் சொல்கிறாரு, 34 ஆண்டு காலமாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், மிக பிரபலமான ஊழியம். அவர் சொல்கிறார், ஒரே ஒரு நாள் கூட நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது, கிரெடிட் கார்டு எங்கிட்ட இல்லைன்றார். அப்போ அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக தேட ஆரம்பித்தா அவர் சொன்னபடி அவர் வாழ்ந்து நிற்கிறாருங்க. 34 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நாள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் சொல்றாரு, ஊழியக்காரர்கள், அமெரிக்க இருக்கிற ஊழியக்காரர்கள் மிகப்பெரிய வீடு கட்டினது நான் தான்ன்றார். யாருங்க தைரியமா சொல்லுவாங்க? எத்தனை பேருக்கு அந்த சைஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? வீட்டினுடைய சைஸ் தெரிஞ்சுக்க ஆசை இருக்குதுங்களா? நல்லா உங்க ஹார்ட் எல்லாம் நல்லா தானே ஃபங்க்ஷனா இருக்குங்க? நான் சொல்ல போறது ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. அவருடைய வீட்டினுடைய சதனம் பார்ப்பீர்களானால் 40,000 சதுரம். அப்பா, அவர் சொல்றாரு, என் மனைவியும் கிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்கன்னா சில நாட்களுக்கே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்களா மனம் திரும்பி என் இடத்துல வந்து பேசினாதான் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், அவ்வளவு பெரிய வீடுன்றார். அப்ப கவனிக்க வேண்டும், அவர் வந்து அவர் கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய பூமியினுடைய கனியை மற்ற நம்முடைய நிலத்தினுடைய பலனை பட்சிக்கிறவனை நான் கண்டிப்பேன் என்றார். அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ அது குறித்து கவலைப்படாத. இவர் சொல்கிறாருங்க, கவனிக்க, இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஆச்சரியப்பட்டேன். அவருடைய வீடு வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஏசி மெக்கானிக் வந்தார். அப்ப அவர் பார்த்து சொல்றாரு, ஐயா உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டும், நானும் எவ்வளோ நாள் இந்த ஏசி ரிப்பேர் பண்ண நான் காத்திருக்கிறேன், 23 வருஷம் உங்ககிட்ட ஒரு பைசா கூட வாங்க முடியல ரிப்பேர் பண்றதுக்கு. கவனிக்க, அவர் சொல்றாரு, 23 ஆண்டு காலமா இந்த ஏசி ஓடிட்டே இருக்குது, இன்னும் வந்து என்னுடைய வீட்டை நல்லா கூல் ஆக்குதுங்க, நான் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருந்தாலும் 40,000 சதுரத்துக்கு வீடு கட்டக்கூடிய பணம் இருக்குமானால் அவர் பணக்காரர். ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருள்களை நான் வாங்கல, வாங்கினது அப்படியே கிடக்குது. கர்த்தர் என்ன, ஏன் பச்சிக்கிறவன் அதை தொடாதபடிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அப்போ அந்த டெக்னீஷியன் பார்த்து கேட்கிறார், என்னையா அது நடக்குது உங்களுடைய வாழ்க்கை? அவர் நேரடியாக சொல்றார், நான் தசம பாகம் செலுத்துறேன். தசம பாகம் என்னன்னு கேட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து காஸ்பல் அப்படியே சொல்லிட்டாரு, போகிற இடத்தெல்லாம் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, நான் தசம பாகம் கொடுக்கறதுனால என் ஏசியும் போல, என் ஃப்ரிட்ஜும் போல, எதுவும் போல, என் வீட்டினுடைய பொருட்கள் ஒண்ணுமே பாழாய் போகல. ஏன்? பச்சிக்கிறவன் அதை தொட முடியல, தொட்டா கர்த்தர் கண்டிக்கிறார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்முடைய தசம பாகம் நம்மை காப்பாற்றும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருமானம், நம்முடைய பொருட்கள் காப்பாற்றப்படும். நான் அவரோடு நான் ஒத்துக்கொள்வேன். ஏனென்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த விண்டோ ஏசி இது வரைக்கும் 18 வருஷமாமா, 15 லிருந்து 18 வருஷம் இருக்கும், இதுக்கு வரைக்கும் ரிப்பேர் பண்ணலைங்க. சத்தம் தான் வித்தியாசமா இருக்கும், ஆனா குளிர் சூப்பரா இருக்குதுங்க. ஹலோ, எங்க மாஸ்டர் பெட்ரூம் அதை வச்சிருக்கங்க, 18 வருஷமா இருக்குது. ஏன்? இது வரைக்கும் கர்த்தர் அதை, எதனால் கர்த்தர் அதை பாதுகாக்கிறார்? பச்சிக்கிறவன் அதை தொடாதபடி, அதை ரிப்பேர் பண்ணாதபடிக்கு அடிக்கடி புதுசு புதுசு வாங்கிறது எதனால? பச்சிக்கிறவன் உள்ள நுழையும் போது பாணாக்கிடுறான், துணியை ஓட்ட போட்டுறான், துணியை வாங்கணும், ஷூ ஓட்ட போட்டுறான், ஷூ நான் பாருங்க 5 வருஷம் இந்த ஷூ போட்டுருக்கிறேன். ஏன்?
கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பட்சிக்கிறவனை நான் கண்டிப்பாக அவன் ட்ரை பண்ணாலும் கையை உடச்சிருவன்ற. ஏன்னா நம்ம பாஷையில் பேசுவோம். அவன் ஏதாவது உங்களுடைய பொருளை தொட்டர்னா தசம பாகத்தை செலுத்துகிறவர்களுக்கு கிடைக்கிற பலன், முதலாவது வானத்தின் பலகளினை தெரிந்து உங்களை இடங்கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது பட்சிக்கிறவனை தேவன் கண்டிக்கிறார். இதுதான் தசம பாகத்தினுடைய பலன். அப்போ நான் தசம பாகம் கொடுப்பதற்கு உந்துதல் என்ன? கீழ்ப்படிதல். ரெண்டாவதாக இரண்டாவது கொடுத்தல், வேதத்தில் இருக்கிற இரண்டாவது கொடுத்தல் முதற் பலன். நீதிமொழிகள் 3:9 9-10 வாசிப்போம். உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவுகள் விளைவின் முதற் பலனாலும் முதல் அது கோடிட்டு கொள்ளுங்க முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ என்ன ஆகுங்க? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் பிளென்டி, ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை இருக்குது பிளென்டி. எல்லாரும் சொல்லுங்க பிளென்டி. பிளென்டினா மிகுதி. எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் மிகுதி வேணும்ன்றீங்க இந்த வருஷத்துல? கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய முதல் பலனை கர்த்தர் கொடுக்கும்போது அவர் என்ன கொடுக்கிறாருங்க? உன்னுடைய களஞ்சியங்களை அவருடைய பூரணத்தினால், பூரணனா என்ன? பிளென்டி, மிகுதினால் நிரப்புகிறார். அடுத்தது முதல் பலனை கொடுக்கும் போது. அப்ப கவனிங்க, முதல் பலனை கொடுப்பதற்கான உந்துதல் என்ன? முதலாவது தசம பாகம் கொடுத்ததற்கான உந்துதல் என்னங்க? கீழ்ப்படிதல். இரண்டாவதாக The motivation for first fruits is generosity. உதாரகுணம். முதல் பலனை கொடுப்பதற்கான உந்துதல் உந்துவித்தல் உதாரகுணம். உதார மனப்பான்மை, தாராளமான மனப்பான்மை, தாராள மனப்பான்மை, உதாரகுணம் அல்லது தாராள மனப்பான்மை. அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு தசம பாகம் செலுத்துகிறனா இருக்கிறது மட்டும் அருமையானது அல்ல, நான் உதார குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்ப கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதல் பலன் ஏன் கொடுக்கிறோம் அதை பார்ப்போம். அப்போ நான் வந்து ஒரு உதாரண குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும், தாராள குண மனப்பான்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆனால் முதல் பலன் எதற்காக கொடுக்கிறேன்? முதலாவது தேவன் நம் மீது கொடுத்திருக்கிற அந்த அதிகமான எக்ஸ்ட்ரா என்று சொல்கிறோமே, எக்ஸ்ட்ரா பிளெஸிங், அதிகமான அளவுக்கு மீறி ஆசீர்வாதத்தை உங்கள் மீது ஊற்றும் பொழுது தேவனுக்கு முதல் பலனை கொடுப்பதன் மூலமாய் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள். சோ எதற்காக என்னுடைய முதல் பலன் நான் ஒரு சில நிமிடங்களில் விளக்குகிறேன். முதல் பலன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய முதல் பலனை நீ கொடுக்கும் போது நீ என்ன காண்பிக்கிறாய்? கர்த்தர் உங்கள் மீது கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிளெஸிங், அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை உன் மீது கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு இடத்தில் வைத்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள். எப்போது நன்றி சொல்கிறீர்கள்? உங்களுடைய முதல் பலனை நீங்கள் கொடுக்கும் பொழுது. விலைக்கு சொன்ன உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். இரண்டாவது காரியம் அப்படி என்றால் அதை முதலாவது பாயிண்ட்ல பார்ப்போம். அப்போ முதல் பலனை நான் கொடுக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்? கர்த்தாவே, நான் எண்ணி பார்க்காத இந்த அளவுக்கு மீறிய இந்த எக்ஸ்ட்ரா பிளெஸிங் எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் இந்த வருடத்தில் எக்ஸ்ட்ரா பிளெஸிங் வந்துருச்சுன்னு சொல்கிறவர்கள்? எத்தனை பேர் கை ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே கர்த்தர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பிளெஸிங்காக நான் நன்றி சொல்கிற விதம் எது தெரியுங்களா? எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா பிளெஸிங், அந்த முதல் பலனை நான் கொடுப்பது தான். கவனிங்க, உங்களுக்கு விளக்கிடும். ரெண்டாவது காரியம், முதல் பலனை கொடுக்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை உதார குணமுள்ளவனாய் மாற்றினீர், அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகியவேதான் இந்த முதல் பலனை நான் கொடுக்கிறேன். இந்த முதல் பலனை நான் எதற்காக கொடுக்கிறேன்? நீர் என்னை உதார குணமுள்ளவனாய் மாற்றினீர். யூ மேக் மீ ஜெனரஸ் அண்ட் ஐ தேங்க் யூ, தட்ஸ் வை ஐ கிவ். அதான் சொல்கிறோம் இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், முதல் பலனுடைய மூன்றாவது காரியம் மிக முக்கியமான காரியங்க பாருங்க. முதல் பலன், நீங்கள் பணத்தின் மீது ஆசையுள்ளவர்கள், அதாவது பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது தேவனுக்கு. தேவனிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற காரியம்,
நீங்கள் உங்களுடைய முதல் பலனை கொடுக்கும் போது தேவனிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற காரியம், ஆண்டவர் எனக்கு பணத்தின் மீது ஆசை கிடையாது, பணம் என்னை கட்டுப்படுத்தாது, மாறாக உங்களுடைய கிருபை உங்களுடைய அன்பை என்னை கட்டுப்படுத்துகிறது. அப்ப முதற் பலனை கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்கள். தேவன் அவர்களை உதாரம் குள்ளமுறைகளாக மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறார்கள். தாராள மனப்பான்மையுள்ளவர்களாக மாற்றுவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறார்கள். அது கத்துறது என்ன சொல்கிறார்கள்? அடுத்தது நான் ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏன் இந்த முதல் பணம் இங்கே கொடுக்கிறேன், நான் பணத்துக்கு கட்டப்பட்டவன் அல்ல, நான் பணையாசை உள்ளவன் அல்ல, நான் பணாசின் மீது கவனம் செலுத்துகிறவன் அல்ல, நான் பணத்தின் பின்பாக ஓடுற ஆள் அல்ல, பணம் என்னை ஒரு காலம் கட்டுப்படுத்தாது, நான் பணத்தை கட்டுப்படுத்துவேன் என்று சொல்கிறவர்கள். முதல் பலன் கொடுக்கிறவர்கள் இத்தனை காரியங்களை சொல்கிறார்கள். அப்ப நீங்கள் தேவனை பார்த்த ஆண்டவரே பணம் ஒரு காலம் என்னை கட்டுப்படுத்தாது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆகவே தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா என் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்குதுங்க. வந்தவர்கள் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லுங்க. வந்தவர்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சுங்க, ஆனால் இன்னும் வருதுங்க. மோர் பிளெஸிங்ஸ், மேலான ஆசீர்வாதங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வேணுங்க, ஏன்னா அத்தனை தேவைகள். உலகத்தில் வந்து எல்லா விலைவாசி ஏறுது தான், எதுவும் குறையறது இல்லையே. அப்ப எல்லாமே ஏறி போகுது, நம்மளுடைய சம்பளமும் ஏறணுமா இல்லையா? அது ஏறணும்னா அது ஏறும் பொழுது ஏறுகிறது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். நான்காவது காரியம், முதல் பலனானது கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கிற உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. முதல் பலன் கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கிற உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. Your first fruits is an expression of your love for God's word. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தை விரும்புகிறீர்களோ அதனுடைய பிரதிபலிப்பு, எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறீர்களோ அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய முதற் பலன். இதுதான் உங்களை ஆச்சரியம் ஆக்கப் போகிறது. முழு வேதத்தில் முதல் பலனை குறித்து 31 வசனங்கள் இருக்கிறதுங்க. முழு வேதத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் முதல் பலனை குறித்து 31 வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 2 வசனங்கள் தான் பார்த்துருக்குறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தை பார்த்துருவோம். ரோமர் 11 அதிகாரம், ரோமர் 11 அதிகாரம் 16 வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஏன் அதை வாசிக்கிறேன்னா, சில பேர் எல்லாம் பழைய பாட்டு வசனம் தான் நான் பாஸ்டர் கொடுத்து நிற்கிறீங்க, நாங்கள் புதிய பாட்டின் கீழ் வாழ்ந்து நிற்கிறோம், எதற்காக அதெல்லாம் யோசிக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்காக தான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். வேதம் முழுக்க 31 இடங்களில் இந்த முதற் பலனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிக்க வேண்டும், இத்தனை வசனங்கள் இருக்கும் போதுன்னா கர்த்தர் நமக்கென்று ஒரு சில நோக்கங்களோடு தான் இந்த தசம பாகம், இந்த முதல் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கேட்டதெல்லாம் தசம பாகம் காணிக்க, அதுதான் நமக்கு தெரியும். கொடுத்தல்னா தசம பாகம் காணிக்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற 4 விதமான கொடுத்தல் உண்டு. முதலாவது தசம பாகம், ரெண்டாவது முதல் பலன். கவனிங்க, இப்போ முதல் பலனா நான் எப்படி கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்க வேண்டும்? வருஷத்துல ஒரு முறை தான் முதல் பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும். கவனிங்க, ஒரு வேளை உதாரணமாக இந்த ஜனவரி மாசத்துல, போன மாசம் உங்களுக்கு உங்களுடைய கம்பெனியில ஒரு உயர்வு கொடுத்தாங்க, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போது அதுதான் உங்களுடைய முதல் பலன். கவனிக்கிறீங்களா? உங்களுடைய சம்பளத்தை விட ஏற்கனவே அந்த 10% கர்த்தர் கொடுத்துட்டீங்க. ரெண்டாவதாக இந்த உயர்வு கொடுக்கறது பாருங்க, அந்த உயர்வு எடுத்து என்ன செய்யறீங்க, அதை முதல் பலனாக கொடுக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை தான் கொடுக்கணும். ஆனால் உங்களுடைய கம்பெனி பாஸ் பார்க்கறாருங்க, ஜனவரியில் கொடுத்தாரு, ஆனால் நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறீர்கள், மார்ச் மாசத்தில் இன்னொரு உயர்வு கொடுக்கிறார், மே மாசத்தில் 3வது உயர்வு கொடுக்கிறார், செப்டம்பர் மாசத்தில் 4வது உயர்வு கொடுக்கிறார், டிசம்பர் மாசத்தில் 5வது உயர்வு கொடுத்திருக்கிறார். சில ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 வசனத்தை எடுத்து
உங்களுடைய எல்லா விளைவுகள் போட்டிருக்கலையா, உன்னுடைய எல்லா விளைவின் முதல் பலன் என்றார். அவங்க என்ன சொல்றாங்க, எப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அதிகம் வரும்போது அதை நீ வந்து கொடுத்துடணும். தவறு. உங்களுடைய அதுதான் முதல் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உயர்வு அது 1000 ரூபாய் இருக்கட்டும், 10000 ரூபாய் இருக்கட்டும், 1 லட்சம் இருக்கட்டும், அதை கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய உயர்வுகள் உங்களுடைய செலவுக்கு தேவன் இலவசமாய் கொடுத்துட்டார். ஆனால் பல ஊழியக்காரர்கள் இதை சொல்றது இல்லை. ஏன்னா சொல்லிட்டு நீங்களே வச்சுப்பீங்க என்று. ஆனால் நான் சொல்றேன், உங்களுடைய முதல் பலன் மட்டுமே தான் கர்த்தருக்கு போக போறது, மீதியான உயர்வுகள் கர்த்தர் அதை கண்டுக்கிறது இல்லை. நீங்க எப்படி வேணாலும் செலவு செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் புத்தி கூர்மையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பலன் என்று சொல்லும் போது அந்த வருடத்துல கர்த்தர் என்ன உயர்வு கொடுத்தாரோ அந்த உயர்வு அப்படியே கொடுக்கிறது. 1000 ரூபாய் இருக்கட்டும், 10000 ரூபாய் இருக்கட்டும், 5000 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், 10 ரூபாய் இருக்கட்டும், அந்த முதல் பலன் முதலாவது முறை நீங்கள் கொடுத்தால் அந்த வருடத்துக்கு மீனமாய் முதல் பலன் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வருடத்தில் வரக்கூடிய உயர்வுகள் அதனுடைய முதல் பலன் ஜனவரி மாசத்தில் கொடுக்கிற, அல்லது சில பேருக்கு வந்து ஜனவரி மாசத்தில் கிடைக்காது, மார்ச் மாசத்தில் கிடைக்கும், சில பேருக்கு வந்து மே மாசத்துலாம் கிடைக்கும், சில பேருக்கு வந்து அடுத்த நவம்பர் மாசத்துல தான் கிடைக்கும். எந்த நேரத்தில் அந்த வருஷத்துல எப்போது உங்களுக்கு முதல் முறையாக வந்து உயர்வு கிடைக்கிறதோ அது கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது முதல் பலனாய் மாறுகிறது. சோ இரண்டு விதமான கொடுத்தலை இந்த கிடைச்ச நேரத்தில் பார்த்துருக்கணும். இதோட நிறுத்திக்கொள்வோம். அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். முதலாவது தசம பாகம். தசம பாகம் செலுத்துவதற்கான உந்துதல் என்னங்க? கீழ்ப்படிதல். நீங்க சொன்னதுனால நான் கொடுக்கல, அல்லது இந்த சபையினுடைய தேவைகளை பார்த்து நான் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நான் படிச்சிருக்கிறேன், கர்த்தர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அதற்கு நான் கீழ்படுகிறேன். அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன? என்னை பணச்சரிவிலிருந்து என்னை காப்பாற்றும், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கும், ரைட்டுங்களா? மூன்றாவது, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு கட்டப்பட்டவராய் இருக்க வைக்கிறது. இந்த நான்கு காரியங்கள். அடுத்தது பலன் அளிக்கும் போது ரிவார்ட்ஸ், தைதினுடைய பலன் என்னங்க? தைதினுடைய எக்ஸ்சேஞ்ச் என்னங்க? நீங்க தசம பாகம் கொடுப்பொழுது கர்த்தர் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் மாறாக என்ன கொடுக்கிறார்? பரிமாற்றம் என்ன? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவதாக, உங்களுடைய பூமியின் கனியையும் உங்களுடைய நிலத்தின் பலனையும் பட்சிக்கிறவனை அவனுடைய கூட்டத்தை கண்டிப்பென்றார். முதல் பலனை கொடுக்கும் போது நான் என்ன காரியங்களை சொன்னேன்? முதலாவது கொடுக்கும் போது கர்த்தர் அந்த எக்ஸ்ட்ரா பிளெஸிங் கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்றீங்க. ரெண்டாவது காரியம், கர்த்தர் உங்களை உதார குணமுள்ளவர்களாக மாற்றினாரு, அதற்காக நன்றி செலுத்துகிறீங்க. மூன்றாவது, எதற்காக நாம் அந்த முதல் பலனை கொடுக்கிறோம்? மூன்றாவது காரியம், பண ஆசை நமக்கு கிடையாது, பணத்தின் மீது நமக்கு விருப்பம் இல்லை, நம்ம பணத்தை வந்து அதிகமாய் நேசிக்கல. ஐ டோன்ட் லவ் மணி, யூ நோ, பாஷனட்லி. நோ, ஐ யூஸ் மணி பட் ஐ டோன்ட் லவ் மணி. பணத்தை நான் பயன்படுத்துவேன், ஆனால் அதற்கு நான் கட்டப்பட்டவன் அல்ல. கடைசியாக முதல் பலன் எதற்காக கொடுக்கிறேன்? தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற என்னுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நான் முதல் பலனை கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை மதிக்கிறேன், எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை விரும்புகிறேன். விரும்புகிறவர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் விருப்பப்படுறதை செய்வீர்கள். உதாரணம் சொல்கிறேன், உங்கள் மனைவியை நேசிக்கிறவர்கள் மனைவி கேட்கிறதை நீங்கள் செய்வீர்கள், கரெக்டுங்களா? புருஷர்கள் எல்லாம் செல்லி விட்டார்களா? பாஸ்டர் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லாதீங்க, வேற அதை தனியாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வீட்டில் பிடிச்சிட்டு காஞ்சிபுரம் பட்டு கேட்டுருவாங்க. இல்லை, உங்க மனைவி அப்படிப்பட்டவர்கள் அல்ல, உங்களுடைய தேவைகள் அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கும் பொழுது அவர்கள் விரும்புகிறதை நாம் செய்கிறோம். அந்த ஏன் அதை செய்கிறோம், அதை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பை வைத்திருக்கிறோம் என்பதை பிரதிபலிப்பை அது காட்டுகிறது. அதே போலவே நம்முடைய முதல் பலன் தேவனிடத்த, ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு உன்னுடைய வார்த்தையின் மீது நான் அன்பு கூறுகிறேன் அதை
எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுகிறேன், வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த முதல் பலனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முதல் பலனுடைய ஆசீர்வாதம் என்னங்க? உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் இருக்கும். அதாவது உங்களுடைய களஞ்சியங்களை அபரிவிதத்தினால் நிரப்புவார், மிகுதியினால் நிரப்புவார். இரண்டாவதாக உங்களுடைய ஆலயத்தின் திராட்சைகள் புரண்டோடும் வழிந்தோடும். அப்போ வழிந்தோடக்கூடிய புரண்டோடக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது? முதல் பலனை கொடுக்கும் பொழுது. முதல் பலன் என்று சொல்லும்போது வருஷத்தில் ஒரே முறை. எப்பொழுதுங்க? மூன்றாவது உயர்வு இல்லை. முதல் ரெண்டாவது செலவு பண்ணிட்டு மூன்றாவது உயர்வு கொடுத்தால் ஆசீர்வாதம் வராது. எந்த ஆசீர்வாதம்? நீதிமொழிகள் 3:10 வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் பலன் வராது, ரிவார்ட் வராது. ஏன்? அவர் சொல்லியிருக்கார் முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். உங்களுடைய சம்பளத்தின் அந்த வருஷத்தில் உங்களுடைய சம்பளத்தின் முதல் உயர்வு கருத்து கொடுங்க. அது 1000 ரூபாய் இருந்தானா அந்த 1000 ரூபாய் கொடுத்துருங்க. 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் கொடுத்துருங்க. 500 ரூபாய் இருந்தால் 500 கொடுத்துருங்க. அதற்கு அடுத்தது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஞானமாய் செலவு செய்யும்படியாக கருத்து கொடுக்கிறார். உங்களுடைய பட்டியல், செய்யக்கூடிய பட்டியல், சிறப்பான காரியங்கள், தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதி கொடுப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.